எப்படி பார்க்கணும்? இது வந்து ஒரு தொடர்ச்சியா அரசியல் கட்சிகளை எதிர்கட்சிகளை பழிவாங்கிறதுக்கான ஒரு நடவடிக்கையாக தான் பார்க்க வேண்டியிருக்குன்னு உதாரணங்களை சொல்றாங்க. ஓ, பெட்ரோல் வந்து அடுத்த 2024 மே மாதத்துக்கு வரைக்கும் வாங்க வேண்டியதெல்லாம் இன்னைக்கு ஒரே நாளில் மக்கள் வாங்க போகிறாங்க அப்படின்னா, அவங்க பெட்ரோல் வாங்கும்போது இங்கே ஒரு ரைடை நடத்தி மறுதளிச்சிடலாம். பெட்ரோல் டெய்லி வாங்கிட்டு இருக்க போகிறாங்க, விலைவாசி அதிகமாச்சுன்னா அவங்க கோவப்படத்தான் போகிறாங்க. அது தனிப்பட்ட விஷயம், அதையும் ரைடையும் சம்மந்தப்படுத்தக்கூடாது. இல்ல, அது பிஜேபியா சொல்றாங்க, பல எண்டுல ஆட்சியாக அவங்க வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க, அதுல இருந்து மடைமாற்றுவதற்கான முயற்சி. நீங்க எந்த சப்ஜெக்ட பேசினாலும் பெட்ரோலை கொண்டு வந்துருவாங்க, அதுல எந்த தப்பும் இல்ல. ஆஃப்டர் ஆல், பெட்ரோல் வச்சுதானே வண்டி ஓட்டணும். நான் வண்டி ஓட்டுறது அரசாங்கத்தில் வண்டி ஓட்டணும் தான் சொல்றேன், ஒழிய அரசியல ஓட்டணும் தான் சொல்றேன். பிரச்சனைக்கு வந்து எனக்கு என்னன்னா, பிஜேபி வந்து பிஜேபி 4 நட்சத்திரம் பாக்குதுன்னா பெட்ரோல் வச்சுதான் வண்டி ஓட்டணும். After all, ED வச்சுதான் பிஜேபி கவர்மெண்ட் ஓட்டணும். கரெக்டா இருக்கு, அரசுங்கிற வண்டி அப்படிதான் ஓட்டணும். April 14 ஒரு தகவல் கொடுக்கிறார் மாநில, ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் ஒரு தகவல் கொடுக்கிறாரு. அதுல சில பேர்களுடைய சொல்லி அந்த கம்பெனி லிங்க்ஸ் எல்லாம் சொல்லி இப்படி இப்படி நடந்ததுன்னு ஒரு கருத்தை சொல்றாரு. அதை சீரியஸா எடுத்திருந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். பிஜேபி 4 நட்சத்திரம் பார்த்து சில விஷயங்களை செய்யலாம், தப்பே கிடையாது. நீங்க என்னைக்கு சகுனம் பார்க்க ஆரம்பிச்சீங்கிறது தான் எனக்கு கேள்வி. திமுக என்னைக்கு சகுனம் பார்க்காரு? இந்த ரைடு நடந்ததுனால அது நடக்குது, அது நடக்கிறதுனால இந்த ரைடு நடக்குதுன்னு. அது சகுனம் இல்ல, நடக்கக்கூடிய விஷயங்களை ஒப்பிட்டு பார்த்து இத வந்து இதுக்கு அப்படின்னு தர்க்க ரீதியா சொல்றது. அரசியல்ல ரெண்டு விஷயம், சம்பவத்தை சொல்ற ரெண்டு விஷயம் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒன்னோட ஒண்ணு கோக்கணுங்கிறது வந்து விமர்சன பார்வைக்காக நீங்க வைக்கலாமே ஒழிய அது அப்படி இல்ல. நீதிமன்றமும் எலெக்ஷன் இயர்ல தானே சார் நடக்கும். தேர்தல் கூட்டணிங்கிற வாஷிங் மெஷினை வச்சிங்கன்னா, கம்யூனிஸ்டுங்கிறது 2014 பார்த்தாலே தெரிஞ்சிடும். தேர்தல் கூட்டணி தான் உண்மையான வாஷிங் மெஷின். அரசியல் கூட்டணிகள் வேறு, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது இருக்கக்கூடிய பொறுப்புகள் வேறு. நான் பவாருக்கு வந்துடுறேன். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த இந்த விங்ஸ் எல்லாம் எப்படி பயன்படுத்துறாங்கன்னு அவங்க. நான் பவாருக்கு வந்துடுறேன். இந்த எலெக்ஷனுக்கு முந்தின எலெக்ஷன் மகாராஷ்டிரா சட்டசபையில் சிவசேனா இப்ப மாதிரியே அப்பையும் முறுக்கிட்டு அப்ப வெளியில் இருந்து ஆதரவு கொடுத்தவர் பவார். அப்படித்தான் அந்த ஆட்சியே மகாராஷ்டிராவில் நடந்தது. அரசியல்ல ஒரு ஆதரவு கொடுக்கறதோ ஒரு ஆட்சியில் பங்கேற்பதோ இணைந்துட்டதா அர்த்தம் இல்லை. அந்த அரசை நடத்துவதற்கு ரெண்டு கட்சிகள் ஒத்து வந்தது. ஏற்கனவே பிரதேச கூட்டத்தில் பவாரை பத்தி பேசுறோம், அஜித் பவாரை பேசுறோம், பிரஃபுல் பட்டியலை பேசுறோம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்து பட்டியலை பேசுறோம். அப்புறம் அவங்க வந்ததுக்கு பிறகு ஏற்றுக்கொள்கிறோம்னா அது எப்படி? இல்ல இல்ல, மத்திய பிரதேசம் இல்ல, கரெக்டா சொல்லுங்க, 2 வார்த்தை தான் மிஸ் ஆகுது. மத்திய பிரதேசல எப்படி எல்லாம் தப்பு நடக்குதுங்கறத நாம எடுத்து பேசுறோம். மகாராஷ்டிரால ஒரு ஆட்சியில் கூட்டம் வர்றத, கூட்டணி ஏற்படுற ஒரே காரணத்தினால இந்தியாவில் அவங்க எல்லாம் புனிதர் ஆயிட்டாங்கன்னு எந்த விதத்திலயும் சொல்ல போறது இல்ல. என்ன பிரச்சனை ஆனா, எல்லாரும் புனிதர் ஆயிட மாட்டாங்க, ஆனா நீங்க கரெக்ட் ஆயிடுவீங்க. யாரு கூட்டணியில வந்து சேர்க்கும் போது அந்த ஆட்சியில யாரெல்லாம் இருக்கிறாங்க? ஆட்சி அதிகாரம், நீங்கள் சொன்ன நபர்கள், நீங்க ஊழல்வாதின்னு குற்றம் சாட்டியவர்கள் எல்லாம் ஒன்னா சேரும் போது ஊழல்வாதிகளோட சேர்ந்து நீங்களும் ஊழல்வாதி, ஒரு ஊழல்வாதி அரசு ஆயிடாதா? அப்படி பார்க்க கூடாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு, புதிய இளைஞர்களுக்கு, ஐயா உனக்கு தெரியுமா, விபி சிங் என்பவர் பிரதமராக இருக்கும் போது கம்யூனிஸ்டும் பிஜேபியும் கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்தார்கள் அப்படின்னு நான் சொன்னா அதை ஆச்சரியமா பார்ப்பான். ஏன்னா இந்த 2 துருவங்களுக்கும் நேருவுக்கு போயிடுவோம், இல்லைன்னா விபி பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கொஞ்சமும் ரைட் கிடையாது. அரசியல் ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன், அதனுடைய தொடர்ச்சியை விவாத பொருளா வந்திருக்கணும். இப்போ நிதிஷோடைய பாட்னால மீட்டிங் நடக்குது, அப்ப நிதிஷோடைய நிதியமைச்சர் வீட்டுல ரைடு நடக்குது, அல்லது அலுவலகத்துல ரைடு நடக்குது. இப்ப பதட்டப்பட்ட
பதட்டப்பட்டிருக்க வேண்டியது யாரு? பயமுறுத்துறதா இருந்தா பதட்டப்பட்டிருக்க வேண்டியது யாரு? நிதிஷ்குமார் தான். ஆனா அடுத்த நாள் அவர் ஒன்றும் பதட்டப்படல. இந்த பக்கம் கெஜ்ரிவால் அப்படி போனாரு, இந்த பக்கம் ஸ்டாலின் ஐயா அப்படி வந்தார். இதுதான் நடந்ததே ஒழிய அந்த ரைடுனால நிதிஷ்க்கு ஏதாவது நடந்ததா? அப்படி எதுவும் கிடையாது. அதாவது பர்செப்ஷன் உருவாக்குறது ஒண்ணு இருக்குல்ல சார், நிதிஷ்க்கு உடனே நடந்துராது. ஆனா அவருடைய அமைச்சரவையில் இருக்கிறவங்க இவங்க எல்லாம் ஊழல்வாதிகள்னு ஒரு பக்கம் அரசியல் மேடையில் பேசுறோம், இன்னொரு பக்கம் இடி வச்சு நடவடிக்கைகள் நடக்குது, அல்லது சிபிஐ வச்சு நடக்குது, ஐடி வச்சு நடக்குதுன்னு அவங்க சொல்றாங்க. ஒரு கடிகாரம் ஆகிறது இருந்ததுன்னா சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் ஒரே மாதிரி சுத்தும், ஒரு நேரத்தை காட்டும்னு சொல்லலாம். உலகம்ங்கிறது ஒரு கடிகாரம் இல்ல, பல சம்பவங்கள் பல இடத்துல நடந்துகிட்டு தான் இருக்கும். நாம தான் ஃபுல் ஸ்டாப்பா கமாவாவும் கமாவை ஃபுல் ஸ்டாப்பாவும் மாற்ற வேண்டிய அவசியத்துக்கு வரோம். அதிமுக அமைச்சர்கள் மேல இருக்கக்கூடியது மணி லாண்டரிங் கேஸ் இல்லை அப்படிங்கறத நாம முதல்ல புரிஞ்சுக்கிட்டு இடி எந்த இடத்துல வருதுங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். டைரி வந்து உங்க வீட்டில இருந்து எடுத்து ஒரு கேஸ் நடந்திருக்கலாம். டெல்லியில ஏதோ ஒரு எத்தனையோ டைரிகள் விவாத பொருளா மாறி இருக்கு. விஜயபாஸ்கர் வீட்டுல தூக்கி போட்ட டைரி ஒரு திரைப்படத்தினுடைய மைய கருவா கூட வந்தது. அதெல்லாம் இங்க கேள்வி இல்ல. மணி லாண்டரிங் பார்த்துட்டு இருக்கிறதுனாலதான் நான் பேசுறேன். ஒரு டைரியை தூக்கி போட்டாங்க, உடனே அந்த இடத்துல கேஸ் முடிஞ்சிருச்சான்னு கேட்டு. தெரியும் நாலு அமைச்சர்கள் மேல அதிமுக மேல நாங்கள் குற்றச்சாட்டு வைத்தோம், எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லைங்கிற கேள்விக்கு இந்த ரெண்டும் இன்னும் டிவிஎஸ்சி ரிப்போர்ட் எனக்கு வரல. இந்த விவாதத்தை பற்றி உங்களுக்கான நேரத்துல நீங்க அதை சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க வர அடுத்து ஆர்கே உங்கள்ட்ட தான் வரோம். குற்றச்சாட்டுகள் பாத்தீங்களா, நீங்க சொல்லுங்க. அடிப்படையில டிவிஎஸ்சி கேஸ் வேற, சிபிஐ வேற, இடி வேற, நம்ம புரிஞ்சுக்கணும். அதிமுக அமைச்சர்கள் என்ன பிரச்சனைனா இடியே வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லல. மத்திய அரசாங்கத்தினுடைய இத்தனை ஏஜென்சிஸ் ஏதோ ஒன்றாவது கூட இந்த அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் மேல எந்த நடவடிக்கையும் தொடர் நடவடிக்கைகள் எடுக்கல. ஆனா இங்க மட்டும் எடுக்குதுங்கிறதா? இல்ல இல்ல, இடியே விட்டுருங்க. நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். ஆளுநர் ஐயா சொன்ன மாதிரி அந்த ரெண்டு பேர் மேல இருக்கக்கூடிய டிவிஎஸ்சி இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு அதிமுக அமைச்சர் மேல நடவடிக்கை எடுக்கிறாராங்கிறத பாருங்க, பார்க்காம போங்க. ஒரு நிமிஷம் அதை பண்ணுங்க. விஜயபாஸ்கர் மேல கொடுத்ததாக சொல்ற ஃபைல உடனே கொண்டு போய் சீக்கிரம் கொடுத்துருங்க. அவர் வந்து ஓகே பண்ண போறாரு. நீங்க நடத்து